அனைவருக்கும் அன்பு வணக்கத்துடன் நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சோக்கர் துளசி அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். சின்னத்திரை மட்டுமில்லை, பெரிய திரையிலும் மக்கள் மனதை கொள்ளையடித்த ஜோக்கர் துளசி அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூவை அவர்களுடைய நினைவலைகளையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், இது அனைத்துமே உண்மை அப்படி நான் எந்த இடத்துலையும் வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஜோக்கர் துளசி. ஹாய் ஜோக்கர். ஜோக்கர் துளசி சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கலைப்பயணம் முடிஞ்சதை பற்றி, உங்களுடைய நினைவலைகளில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் நீங்கள் தெளிவாக இங்கே பேசலாம். உங்களுக்கான நேரம் இது, நீங்கள் பேச வேண்டியது. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஆத்ம உலகம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்குது? பேசுங்க ஐயா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க சின்னத்திரையிலும் சரி பெரிய திரையிலும் சரி வளம் வந்திருக்கீங்க. சின்னத்திரையில உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு? பெரிய திரையில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார், சின்ன திரையில் உங்களுக்கு பிடிச்ச நடிகை நடிகை யார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச சின்னத்திரை ஆக்டர் யார்? ஓகே, ராதிகா. ஓகே, நீங்க ஏதாவது பர்சனலா யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏதாவது விஷயம் இருக்கா ஜோக்கர் துளசி ஐயா, ஏதாவது விஷயம் இருக்கா? துளசி ஐயா, உங்களுக்காக காத்துட்ருக்கோம், உங்களுடைய வார்த்தைக்காகவும் காத்துட்ருக்கோம், உங்கள் குரலுக்காகவும் காத்துட்ருக்கோங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங். ப்ளீஸ் ப்ளீஸ் ஐயா, நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே சமர்ப்பிக்கலாம். சொல்லுங்க ஐயா. நீங்கள் உங்கள் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்பும் முக்கிய தகவல் என்ன துளசி ஐயா? உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? புதிதாக மீடியாக்குள்ளே வர்ற பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஆவி உலகத்தில் எங்கே இருக்கீங்க துளசி ஐயா? இப்போ யாரை பார்த்துட்ருக்கீங்க துளசி ஐயா? யாரையாவது பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ சோல் பாக்ஸில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்க? இப்போ நீங்கள் சோல் பாக்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது ஜோக்கர் துளசி ஐயா, நீங்கள் எங்கே இருப்பீங்க? எங்கே இருந்து பேசுவீங்க?
ஆத்ம உலகத்துல நீங்க கடவுளை சந்திச்சீங்களா? ஜோக்கர் தொலைச்சு. உங்களுடைய கனவுகள் நிறைய இருந்திருக்கும், அதெல்லாம் நிறைவேறாமல் நீங்கள் இறந்திருந்தால் அந்த கனவுகளை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஜோக்கர் துளசி ஐயா, அந்த கனவுகள் நிறைவேறாததை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி துளசி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி துளசி ஐயா, இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களோட பேசவாய். மீண்டும் உங்களோட பேசணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே ஐயா, ஓகே, பாய், நன்றி, பாய். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம், பாய். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதிர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன், பாய்.